இந்த ரெசிப்பியை ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு டிஃபனாக லன்ச் பாக்ஸில் கூட வச்சு கொடுக்கலாங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கவர் சேமியா வாங்கினீங்கன்னா அதில் பாதி சேமியாவை எடுத்துக்கோங்க அதை நல்லா நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கையை வச்சு இந்த மாதிரி நல்லா உடைச்சு எடுத்துக்குங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் மிளகாய்த்தூளே சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளித்த தயிராகவே சேர்த்துக்குங்க ரெண்டு சின்ன குழிக்கரண்டியை சேர்த்துக்கலாம் இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ஏற்கனவே ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு இதில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து பிசையும் போது கரெக்டாக இருக்கும் அதனால் முதலையும் நீங்கள் இதை பிசைஞ்சு சேர்த்துக்குங்க இப்போ இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேமியா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இதை எல்லாத்தையுமே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி பிசைங்க அப்போ தான் எந்த அளவுக்கு தண்ணி வேணுங்கிறது தெரியும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு பிசை மாதிரி பிசைஞ்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் அது அப்படியே நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டான அந்த மாவு உங்களுக்கு கிடைக்கும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஆடிச்சு இப்போ இந்த மாவை எப்படி எடுத்து திரட்டுறதுங்கிறத பார்க்கலாம் கையில் தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு கையிலையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி மாவு எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சி உங்களோட உள்ளங்கையில் வச்சு நல்லா நீங்கள் அழுத்திக்குங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அளவுக்கு உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கங்க தண்ணியை தொட்டு தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அது வரும் இந்த சைஸ் போதுங்கிறதுக்காக நான் கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் எடுத்த மாவுலேயே கூட கொஞ்சம் எடுத்து வாழை இலையில் கூட அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம் தவால எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க சிம்மில் வச்சு வச்சு நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு போடும்போது உங்களுக்கு ஆலு பரோட்டா டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளியே கடையில் வாங்குகிற பொரிச்ச பரோட்டா டேஸ்ட்டு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் இதுக்கு உங்களுக்கு சட்னி படாது அப்படி வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இதை நீங்கள் ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான டிஃபனை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ